கத்துடைய பரிசு நாமத்துக்கு மேண்டாகட்டும் இந்த மாலை வேலையிலே கூட நம்முடைய கர்த்தனாவும் அருமை இச்சகராய் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே தூரத்திலும் சமீபத்தில் இருக்கிறதான உங்கள் அனைவரையும் கூட பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்த நம் அனைவரையும் கூட ஆசிர்வாதிப்பாராக புல்காஸ்பல் பாப்டே சர்ச் ஆவிடிலே இருக்கிறதான சபையிலிருந்து கத்துடைய அன்பின் வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம் ஆகையால் ஆங்கங்கே இருக்கிறதான நாம் அனைவரையும் கூட கத்துடைய சமூகத்திலே ஜபத்தோடு காணப்படுவோம் கத்துடைய பரிசுத்த வேதாமத்தில் நாம் பார்க்கும்போது ஏசியா எழுதின நிருபம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை நாம் வாசிக்கிறோம் ஏசியாவின் புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் அதில் சொல்லப்படுகிறது நீ தண்ணீர்கள் கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் அவைகள் உன்மேல் பொருளுவதில்லை நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் பொருளுவதில்லை நீ அக்கினி நடுவே நடந்தபோது நீ வேகாதிருப்பாய் என்ற மூன்று காரியங்களை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம் அருமையாளர்களே தேவனுடைய தாசர்களை குறித்து சொல்லப்படுகிறதான காரியம் என்று பார்க்கும்போது நீ உண்மையான தேவனை அறிந்திருக்கிறாய் விசுவாசம் விஸ்வாசம் இருக்கிறாய் தேவனிடத்திலே ஒரு நம்பிக்கையுள்ள ஒரு இருக்கிறாய் ஆகையால் அங்கே சொல்லப்படுகிறது மூன்று முறையை நீ அங்கே பார்க்கும்போது நீ 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 என்று சொல்லப்படும் நீ ஆறுகளை கடக்கும்போது உன்னோடு தேவன் இருப்பாரா ஹலியா ஒருவேளை இன்றைக்கு பார்க்கும்போது அருமையார்களே இந்த நாம் வாழ்கிறது இந்த தேசத்திலே நாட்டிலே எங்கே பார்த்தாலும் திரளான இந்த கொரோனா நோய் பரவிக்கொண்டே சுற்றி வருகிறது அலை போலது மீண்டும் மீண்டும் முதல் அலை இரண்டாவது அலை மூன்றாவது அலை நான்காவது அலை என்று இப்படியே கொரோனா பரவிக்கொண்டே வருகிறது அநேகரை வாரி கொண்டு போகிறது அநேகரை மூழ்க செய்கிறது அநேகர் கண்ணீருக்குள்ளே கடந்து செல்கிறது உடமைகள் கடந்து செல்கிறது உறவுகள் பிரிக்கிறது ஆகையால் அருமையானவர்களே இந்த உலகமே தத்தளித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே ஆவியான தேவன் உன்னோடு பேசுகிறார் ஏனென்றால் நீ தண்ணீரிகள் கலக்கும் போது நான் உன்னுடன் இருப்பேன் ஹலலியா ஒருவேளை இந்த கொரோனா என்ற ஒரு தண்ணீர் உன் கிராமத்துக்கு வந்திருக்கலாம் உன் குடும்பத்துக்கு வந்திருக்கலாம் ஒருவேளை உன் உறவு வந்திருக்கலாம் உன் சிநேகத்தில் வந்திருக்கலாம் உன் தாய் தகப்பன இடத்துல வந்திருக்கலாம் ஆனாலும் கூட தேவன் சொல்கிறார் நான் உன்னுடன் இருக்கிறேன் ஹலலியா கலங்காது திகையாது ஏனென்றால் நம்முடைய முடிய தேவன் உண்மையுள்ள தேவன் அவர் சொல்லுகிற வார்த்தை நீ தண்ணீர்கள் கடக்கும்போது நான் உன்னுடன் இருப்பேன் ஒருவேளை இந்த கொரோனா என்ற தண்ணீர் ஒருவேளை உன் குடும்பத்தை பாதிக்கலாம் உன் ஊரை பாதிக்கலாம் உன் உறவுகளை பாதிக்கலாம் உன் பிள்ளைகளை பாதிக்கலாம் உன் சபைகளை பாதிக்கலாம் ஆகிலும் கூட தேவன் சொல்கிறார் நான் உன்னுடன் இருப்பேன் ஆம் அமையாளர்களை இங்கே நாம் பார்க்கும்போது மோசை இஸ்ராலி ஜனங்களை பௌரோ அடிமை தினத்திலிருந்து பிரித்திருத்தகளை நடத்தி வருகிறார் இப்போது பார்க்கும்போது பின்னோக்கி பார்க்கும்போது அங்கே பௌரோனுடைய சேனை தருத்து வருகிறது ரதங்கள் வருகிறது சேனைகள் வருகிறது படையெடுத்து வருகிறார்கள் ஆனாலும் முன்னே பார்க்கும்போது செங்கடல் குறைக்க நிற்கிறது இந்த செங்கடலை கண்டு ஜனங்களெல்லாம் திகைத்து போனார்கள் ஐயோ நாம் தப்பித்து கொள்ள ஒளி என்று மோசையை சொல்லும்போது மோசை கர்த்தரை நோக்கு ஜபம் பண்ணுகிறார் மோசே கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணும்போது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நான் உன் கையில் இருக்கிற கொடுத்திருக்கிறேன் அந்த கரத்தை நீட்டு ஹலலியா அருமையானவர்களே மோசே தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டுதான் அந்த கோழியை விசுவாசத்தோடு நீட்டினான் இப்போது செங்கடல் இரண்டாய் பிழந்தது ஹலலியா இந்த மாலை வேலையிலே ஒருவேளை உனக்கு முன்பாய் கடல் போல ஒரு வேலை ஒரு பெரித்ததான தப்பித்து கொள்ள முடியாது நீள முடியாது மீள முடியாத ஒரு வேளை காரியங்கள் உன் குடும்பத்தை சுற்றிருக்கலாம் சபைகளை சுற்றிருக்கலாம் சூழ்ந்து கொண்டிருக்கலாம் நான் முன்னேற முடியாது என்று ஒருவேளை திகத்து போயிருக்கலாம் நம்முடைய ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார் மோசேவோடு இருந்த தேவன் நான் உன்னோடு இருக்கிறேன் ஹலலியா ஆகையால் மோசே தேவனுடைய வார்த்தையை நம்பி அந்த கோலை நீட்டினான் நடந்த காரியம் என்னவென்று பார்க்கும்போது செங்கடல் இரண்டாய் பிழந்தது பிழந்தது மட்டுமல்ல அது வெட்டாந்தராய் மாறினது வெட்டாந்தரை மாறினது மட்டுமல்ல அங்கே நாம் பார்க்கும்போது இருபுறத்திலும் கூட அந்த தண்ணீர் மதுளை போல நின்றது ஹலியா இன்றைக்கு கூட ஒருவேளை இந்த கொரோனாவும் குடும்பத்தை ஒருவேளை மூழ்கடிக்கும் நினைத்திருக்கலாம் ஒருவேளை டாக்டர் சொல்லியிருக்கலாம் பணம் எல்லாம் செலவழித்து இப்போ தப்பித்து கொள்ள வழியே இல்லை இருக்கிற வீடு எல்லாம் விற்று நிலத்தை விற்று எல்லாம் கடன் விட்டு நீ போய் யார் எனக்கு உதவி செய்வார் என்று திகத்து நீ போய் இருக்கலாம் ஆனாலும் ஒன்று இல்லாத இடத்துல உன்னை எல்லாத்தையும் நீக்கி மதுளை போல அந்த மீண்டும் அந்த வலை விட்டு போன அந்த கொரோனா உன்னை மீண்டும் தொடாதபடிக்கு மதுளாய் தேவன் நிற்கிறார் லிவ்யா அது மட்டுமல்ல அங்கே பார்க்கும்போது வெட்டாந்தரையிலே அவர்கள் நடந்தார்கள் இப்போது ஏன்னா மிஞ்சி வரதான் அந்த அலைகள் எல்லாமே அந்த தரையை தட்டு அந்த மதலை தட்டு நின்று விட்டது இன்றைக்கு கூட கத்துடைய வேதத்திலே நீ விசுவாசமாய் ஜபத்தோடு நீ உன் குடும்பம் இருந்தால் அந்த ஜபமே உனக்கு ஒரு மதலாய் நிற்கும் அந்த விசுவாசமே உனக்கு மதலாய் நிற்கும் அது உன் குடும்பத்தை காக்கும் உன் பிள்ளைகளை காக்கும் உன் சபையை காக்கும் உன் உறவகர்களை காக்கும் ஆகையால் இந்த காலை வேலையிலேயே நாமும் கூட அந்த மோசவை போல தேவனுடைய கட்டளுக்கு கீழ்ப்பழுந்து முன் செல்வோம் நீ தண்ணீர்கள் கடக்கும் போது உன்னோடு இருப்பேன் தேவன் இருந்து அந்த உண்டாக்கி அந்த தண்ணீரை மதலாக்கி அவரை நாட்களிலே கூட இந்த கொரோனா நாட்களிலே உன்னையும் என்னையும் குடும்பத்தையும் காக்கிற தேவனாக இருக்கிறார் இரண்டாவது காரியத்தை நாம் பார்க்கின்றோம் நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் பொருளுவதில்லை ஏசையா நாற்பத்தி மூணு இரண்டாவது வருஷத்தை நாம் வாசிக்கிறோம் ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மேல் பொருளுவதில்லை ஒருவேளை இன்றைக்கு பார்க்கும்போது எல்லாமே பொருண்டு பொருண்டு வந்து எல்லாமே பார்க்கும்போது அந்த யோர்தான் தண்ணீரை மேலிருந்து பொறுப்பட்டு வந்து எல்லாவற்றையும் அழுத்தி சென்று விட்டது அங்கே பார்க்கும்போது யோகோசுவா மோசே கடத்து தன் ஜனங்களை நடுத்து கொண்டு வருகிறான் இப்போது ஏர்தோன் குறுக்கே வந்தது இந்த யோர்தனை நடக்க வேண்டுமென்றால் அதிலே இறங்கினவர் எத்தனையோ பேர் கடலிலே அழுத்து கொண்டு செல்லிவிட்டார்கள் அந்த ஆறுகள் அவர்கள் அழுத்து சென்றது அவர் உடமைகள் அழுத்தி சென்றது அவர் உறவுகளை அழுத்தி சென்றது பொருட்களை அழுத்தி சென்றது ஆகையால் யாரும் அதில் இறங்க முன்வரவில்லை ஒருவேளை இந்த காலத்திலே கூட அநேகர் உன்னை தனிமையிலே விட்டுவிட்டு ஏனென்றால் நாங்கு வந்தாலும் எங்களுக்கு கூட அது வந்துவிடும் நாங்களும் கூட இந்த ஆற்றில அடித்து கொண்டு போய்விடுவோம் என்று யாரும் உனக்கு உதவி செய்வார இல்லாமல் இருக்கலாம் ஆனாலும் தேவன் சொல்லுகிறார் அவ் உண்மையிலே பொருள்வதில்லை ஏனென்றால் நான் உன்னோடு இருக்கிறேன் அப்போதுதான் பார்க்கின்றோம் அருமையார்களே யோசுவான வார்த்தையை கேட்டு அந்த உடம்படிக்கையை பெட்டியை தேவ பிள்ளைகள் சுமந்து கொண்டு வருகிறார்கள் அவர்களுடைய கால்கள் அந்த தண்ணீரிலே பட்டபோது தண்ணீர் மேலிருந்து பொறுப்பட்டு வருகிற தண்ணீர் குவியலாய் நின்றது ஹலலுயா இன்றைக்கு கூட இந்த கத்துடைய வசனம் என்பதை உன்னுடைய உள்ளத்திலே இருந்து விசுவாசத்தோடு நீ ஜெபித்தால் விஸ்வாசத்தோடு நீ காணப்பட்டால் ஏனென்றால் தேவன் சொல்லியிருக்கிறார் உன் வலது பக்கம் ஆயிரம் பேர் இடது பக்கம் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன் வராது ஹெலலுயா அக்கினி மத்தியிலே நடுவிலே நடக்கும்போது வேகாதிருப்பாய் ஆகையால் இந்த கொரோனா காலத்தில் ஒருவேளை நீ எங்கே நடந்து போனாலும் எங்கே சென்றாலும் கூட நீ வேகாதிருப்பாய் ஏனென்றால் தேவ வார்த்தை சொல்கிறது நான் உன்னோடு இருப்பேன் ஆம் தேவன் சொல்கிறார் நான் உன்னோடு இருந்து உன்னை தப்பிவிப்பேன் உன்னை விடுவிப்பேன் நான் காப்பேன் என்று சொன்ன தேவன் நம்மை விட்டு விலகுவதில்லை அவர் இல்லை ஆகையால் கத்தரை நோக்கி நாம் முன்னேறுவோம் இதுவரைக்கும் நடத்தின தேவன் இனிமேலும் கூட நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் பிள்ளைகளையும் பாதுகாத்து கத்திர வரை ஆயத்தப்படுத்துவாராக கத்த நம் அனைவரும் ஆசிரிப்பதாக நாம் அப்படியே கண்களை மூடி ஜபிக்கலாம் அன்பின் தகப்பனே அருமையான இந்த இரவில்லே மீண்டும் ஒரு விசை தாழ்த்து அன்பு பார்த்து வருகிறோம் ஏசியா திரகதர்சன் மூலமாக கொடுத்த இந்த மூன்று வாக்கு நன்றி செலுத்துகிறோம் அதே போல எங்களுடைய வாழ்க்கையில் இந்த மூன்று வாக்கு நிறைவேற்ற வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளும் ஆசிர்வதையும் பலப்படுத்தும் நாமத்தை மையம் எடுத்துக்கொள்ளும் எங்கள் அனைவருக்கு அது ஆசீர்வாதமாய் மாற்றுத்தாரும் மீப்பரும் இரட்சகராய் இயேசுவின் நாம் கேட்கிறோம் பிதாவே ஆமீன்